Assalamualaikum friends, welcome back to my channel Tubha Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு எல்லாம் ஃபேவரட்டான வெஜிடபிள் மேகி தான் செய்ய போறோம். எப்படி என்னோட ஸ்டைல்ல நான் செஞ்சிருக்கறேன்றத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வெஜிடபிள் மேகி செய்யிறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட் வெச்சு நம்ம இந்த மேகி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து கேரட் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பீன்ஸ் அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து கேப்சிகம் ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர், கேபேஜ் இந்த மாதிரி எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பெரிய ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய தக்காளி, இது கூட நம்ம இந்த மாதிரி பெரிய பேக்கெட் மேகி எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இங்கே கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பே லீஃபை நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தும்போது கொஞ்சமாக இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தினிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த ஆயில நல்லா சால்ட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு காரம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த இதில் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கங்காட்டிக்கு உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆயிரும். ரொம்ப நேரம் வதக்கணுன்றது இல்லை. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இப்போ இந்த மாதிரி எனக்கு 4 பீசஸ் வந்திருக்கு. இதோட மசாலாவும் எனக்கு 4 பேக்கெட் வந்திருக்கு. இந்த 4 பேக்கெட்டையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்க போகிறேன். இதுலேயும் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு சேர்த்தும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் 4 பேக்கெட்டும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. இது மிக்ஸ் பண்ண உடனே நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு ஜக் அளவுக்கு இங்கே தண்ணி சேர்த்துருக்குறேன் நான். மேகி வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா அது குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மேகியை சேர்த்துடலாம். இந்த தண்ணியில் அப்படியே இதை டிப் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது அப்படியே குக் ஆயிரும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபேவரேட்டான மேகி இது. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்குறோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து. வேணும்னா காலிஃப்ளவர், கேபேஜ் அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வித்தின் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிற மேகி, நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துறங்காட்டிக்கு ஒரு கொஞ்சம் லேட் ஆகும். இது அவ்வளோதான், இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையே சேர்த்துக்கலாம். இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் மேகி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம் நம்மளோட மேகி ரெடி ஆயிடுச்சான்னு.
பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நம்மளோட மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட வெஜிடேபிள் மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் எக் ஆம்லேட்டோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டல் தன் பாய் ஃப்ரம் தூபா சமையல்.